முழு சம்மதத்தோட நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழறதா மனு கொடுத்திருக்கீங்க. மியூச்சுவல் கன்சர்ன் செக்ஷன் 13B படி நீங்க ரெண்டு பேரும் ஒரு வருஷம் பிரிஞ்சு வாழணும். இந்த ஒரு வருஷ பீரியட்ல நீங்க ரெண்டு பேரும் மனசு மாறாம பிரிஞ்சு வாழறதுதான் சரின்னு முடிவெடுத்தா அடுத்த வருஷம் இதே நாள் ஜூன் 1ஆம் தேதி சட்டப்படி உங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து கிடைக்கும். ஆனா மேம், எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன சொல்லுங்க. அவங்க வயித்துல என் குழந்தை இருக்கு, எனக்கு என் குழந்தை வேணும். எக்ஸ்கியூஸ் மீ, யார் சென்ஸ் பேசுறாங்க யார் நான்சென்ஸ் பேசுறாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ், நாங்க அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கோம், இவனுக்கு எப்படி பிள்ளை பெத்து கொடுக்க முடியும்? இங்க நீங்க எதுவும் பேசக்கூடாது, உட்காருங்க. இது நம்ம வீடு இல்ல. ஷட் அப். அவங்க வேற எத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனா அவங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் என் குழந்தை பெத்து கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம் மேம்? எனக்கு என் குழந்தை வேணும். ஏன்னா மேம், நான் வேற கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. இந்த 7 மாச கல்யாண வாழ்க்கையில 7 ஜென்மத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாது நல்லா உணர்ந்துட்டேன். நல்ல அம்மா பாட்டி அண்ணன் தங்கச்சி இருக்காங்க, போதும். எனக்கு இந்த சந்தோஷம் போதும். பொண்டாட்டிக்கிற பேர்ல ஒரு டார்ச்சர் தேவையில்லை. ஆனா மேம், எனக்கு என் வாரிசு வேணும். அவங்க வயத்துல இருக்கிற என் உசுர் எனக்கு வேணும். தயவு செய்து என் குழந்தைய அழைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க மேம். மேடம், அவன் சும்மா எழுதி டிராமா பண்றான், பிளீஸ் தயவு செஞ்சு அவனை நம்பாதீங்க. உங்களை பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல சீராம். நீங்க கொடுத்துருக்கிற ஒரு வருஷம் அவகாசத்துல என் குழந்தை பெத்து கொடுக்கறதுல என்ன மேம் கஷ்டம்? வர்ஜின் சொல்லியா வேற கல்யாணம் பண்ணிக்க போறாங்க? அபார்ஷனுக்கும் டெலிவரிக்கும் என்ன மேம் வித்தியாசம்? ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ். இங்க பாருங்க பிரியா, வயிற்றுல இருக்கிற குழந்தைய அழிக்கிறது சட்டப்படி குற்றம். உங்க முழு சம்மதத்தோட இந்த குழந்தைய பெத்து கொடுக்கணும். மேம், இன்னொரு சின்ன வேண்டுகோள். சொல்லுங்க மிஸ்டர். இவங்களும் இவங்க அம்மாவும் பயங்கரமான கிரிமினல்ஸ். ஏற்கனவே எனக்கு தெரியாம ஒரு வாட்டி இந்த குழந்தைய அபார்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டாங்க. அதனால இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் இவங்க என் வீட்டில் தான் இருக்கணும் மேம். நான் அந்த வீட்டில் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது, அது வீட்டில் நரகம். சரி மேம், இவங்க நரகத்துக்கு வர வேண்டாம், நான் அவங்க வீட்டில் போயிருக்கேன். ஆனா என் குழந்தைக்கு பாதுகாப்பு நீங்க தான் கொடுக்கணும் மேம். இவன் எப்படி என் வீட்டில் தங்க முடியும்? வாய் முடுங்க, உங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இனிமே பேசுனீங்கன்னா வெளியே அமைச்சிருவேன். போயிடலாமா? ஏன் நீ உருமுறை? குழந்தை பிறக்கும் வரை சந்தான கிருஷ்ணன் பிரியா வீட்டில் இருக்க கோர்ட் அனுமதி அளிக்கிறது. பாதுகாப்புக்காக அவருக்கு வேண்டிய உதவிகளை காவல்துறை செய்து கொடுக்குமாறு ஆணையிடுகிறேன். Thank you, man.